அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள பிள்ளையானுக்கு அமைச்சு பதவியை வழங்குவதாக மஹிந்த தரப்பு உறுதியளிப்பு. பொது தேர்தல் முடிந்ததும் ஊரடங்கு பிறப்பிக்கப்படுமா? அமைச்சர் விமல் தகவல். ஐக்கிய மகள் சக்திக்கு பேராடி, மேலும் 37 பேர் கட்சியிலிருந்து நீக்கம். கட்சிகளின் முக்கிய கோரிக்கையினை நிராகரித்தார் மஹிந்த. தனது சொத்து விவரங்களை பகிரங்கப்படுத்தினார் விக்னேஸ்வரன். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையானென அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு அமைச்சு பதவி வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. சிறையில் இருக்கும் பிள்ளையான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் கீழ் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாக கிழக்கில் தேர்தலில் போட்டியிடுகின்றார். இந்நிலையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் அவருக்கு அமைச்சு பதவியை வழங்குவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன சார்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது என பிள்ளையானுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அவர் பிணை பெற்று சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டால் மட்டுமே அவர் அந்த பதவியை பெறுவார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெர்ராசிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட பிள்ளையான் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் பிள்ளையானை சிறையில் அழைத்து அமைச்சு பதவியை பெறுவதை தவிர்க்கும் முயற்சியில் சிலர் இருப்பதாக பிள்ளையானுக்கு நெருக்கமான ஒருவர் கூறியுள்ளார். 2005 டிசம்பர் 25 திகதி மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்திற்குள் வைத்து நத்தார் நள்ளிரவு ஆராதனையின் போது ஜோசப் பெர்ராசிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் அவரது மனைவி உட்பட சிலர் காயமடைந்திருந்தனர். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக 2015 அக்டோபர் மாதம் 11 திகதி கொழும்பிலுள்ள குற்றப்புலனாய்வுத்துறை தலைமையகத்திற்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்ட பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதால் அவருக்கு பிணை வழங்க மறுக்கப்பட்டு இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுத் தேர்தல் முடிந்ததும் ஊரடங்கு பிறப்பிக்கப்படுமா? அமைச்சர் விமல் தகவல். 2020 பொதுத் தேர்தல் முடிந்ததும் ஊரடங்கு உத்தரவு விதிக்க வேண்டிய அவசியமில்லை என அமைச்சர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். இரத்தினபுரி மாவட்டத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், தேர்தலுக்கு பின்னர் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்களை நிராகரிப்பதாக கூறினார். மேலும் நாட்டில் விமான நிலையங்கள் மீண்டும் திறக்கப்பட வேண்டிய நேரத்தில் ஊரடங்கு உத்தரவு விதிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதோடு வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளே இடம்பெறும் என்றும் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். இதேவழி மற்ற நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கும் நியாயமான முறையில் நடத்தப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்றும் அவர் உறுதியளித்தார். வெளிநாடுகளுக்கு திருப்பி அனுப்புவதன் மூலம் இலங்கையர்களின் பாதுகாப்பையும் அதேவழி அனைத்து மக்களின் பாதுகாப்பையும் அரசாங்கம் உறுதி செய்யும் என்றும் விமல் வீரவம்ச குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்திக்கு பேரடி, மேலும் 37 பேர் கட்சியிலிருந்து நீக்கம். ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த உறுப்பினர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 37 பேர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக வேட்பு மனு தாக்கல் செய்த 54 ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை ஆதரிக்காத உள்ளூராட்சி அமைப்புகளின் 61 உறுப்பினர்கள் கட்சி உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்சிகளின் முக்கிய கோரிக்கையினை நிராகரித்தார் மஹிந்த. எதிர்வரும் 3 திகதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 3 திகதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக முன்வைக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கடந்த தினங்களில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கட்சிகளின் செயலாளர்களினால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. தொற்று பரவல் காரணமாக தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை முழுமையாக முன்னெடுக்க முடியாது உள்ளதாக கட்சிகளின் செயலாளர்கள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் காரணமாக எதிர்வரும் 3 திகதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுக்க அனுமதி வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். தனது சொத்து விவரங்களை பகிரங்கப்படுத்தினார் விக்னேஸ்வரன். தேர்தலுக்கு முன்னர் தனது சொத்து விவரங்களை பொதுமக்களுக்கு அறிவிப்பதாக கூறியிருந்தபடி தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சருமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் வெளியிட்டுள்ளார். இதன்படி விக்னேஸ்வரனின் உள்ளூர் வங்கிக் கணக்குகளில் மொத்தமாக 44,24,724 பணமும் வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளில் 9,618.98 பவுண்டுகள் பணமும் 1,210.33 டாலர்கள் பணமும் இருக்கின்றன. இவை தவிர ஜாழ்ப்பாணத்தில் உள்ள சண்டிலிப்பா இரட்டை புலத்தில் ஒரு துண்டு காணியும் கொழும்புகளில் அவர் வசிக்கும் வீட்டின் மீது சிவிய உரித்தும் அவருக்கு இருக்கின்றன. நீதிபதியாகவும் நீதியரசராகவும் பணிபுரிந்த காலத்தில்
விக்னேஸ்வரன் அவர்கள் உழைத்த பணமும் முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் அவருக்கு கிடைத்த வேதனத்தில் ஏற்பட்ட சேமிப்பும் இவற்றுள் அடங்கும். இதேவேளை தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி வேட்பாளர்களின் சொத்து விவரங்கள் யாவும் சேகரிக்கப்பட்டு 232 கோவில் வீதி ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் மக்கள் கூட்டணியின் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளன என்றும், இவற்றை பார்க்க விரும்புபவர்கள் தேர்தலின் பின்னர் முன் அனுமதியுடன் அவற்றை பார்வையிடலாம் என்றும், பாதுகாப்பு காரணங்களுக்காக தேர்தலில் வெற்றி பெறுபவர்களின் சொத்து விவரங்கள் மாத்திரமே பகிரங்கப்படுத்தப்படும் என்றும், சில தினங்களுக்கு முன்னர் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி அறிவித்திருந்த போதிலும் நீதியரசர் விக்னேஸ்வரன் தனது சொத்து விவரங்களை தேர்தலுக்கு முன்னரே மக்களுக்கு பகிரங்கப்படுத்தியிருக்கிறார். தேர்தலில் வெற்றி பெறும் ஒருவர் வேட்பாளராக இருந்தபோது எவ்வளவு சொத்துக்களை வைத்திருந்தார் என்பதை ஒருவர் அறிவதன் மூலம் அவர் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி காலத்தில் எவ்வளவு சொத்துக்களை சேகரித்தார் என்பதையும், பதவி துஷ்பிரயோகம் அல்லது முறைகேடுகள் மூலம் சொத்துக்களை சேகரித்தாரா என்பதையும் அறிய முடியும். இதே சமயம் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியில் கூட்டு கட்சிகள் செய்து கொண்டுள்ள புரிந்துணர்வு உடன்படிக்கையின்படி நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படும் வேட்பாளர்கள் தமது மாதாந்த படிகளின் 8% பொதுமக்களின் நல்வாழ்வு திட்டங்களுக்காக இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட அவர்கள் விரும்பிய ஒரு அறக்கட்டளை நிதியத்துக்கு மாதாந்தம் வழங்க வேண்டும். அது தமிழ் மக்கள் நம்பிக்கை பொறுப்பு நிதியமாகவும் அமையலாம். ஆக குறைந்தது 2% தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் பொதுவான செலவினங்களுக்காகவும் அவர்கள் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஐக்கிய தேசிய கட்சி முன்னுரிமை கொடுக்கும், ரணில் உறுதியளிப்பு. தொற்றினை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பியகம பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தொற்று தடுப்பூசி உருவாக்க பல ஆண்டுகள் ஆகலாம் என கூறினார். எவ்வாறாயினும் முதலில் இலங்கையின் நெருக்கடியை சமாளிக்க வேண்டும் என்றும், கட்சியின் கொள்கை அறிக்கையில் 3 ஆண்டுகளுக்கு இதற்கான திட்டங்கள் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். பரவலை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், 2வது அல்லது 3வது அலை கூட எதிர்பார்க்கப்பட்டாலும் பொருளாதாரம் தடைபடக்கூடாது என்றும் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டார். பல நாடுகள் தொற்றின் 2வது அலையை திறம்பட எதிர்கொள்கின்றன. சில நாடுகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றன. மேலும் ஒரு பயனுள்ள தடுப்பூசி உருவாக்க 5-6 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை போஸ்டன் பர்மாசூட்டிகல்ஸ் தயாரிக்கும் ஒரு ஊசிக்கு $50 வரை செலவாகும் என்றும், தற்போதைய நெருக்கடியில் இலங்கையால் இதை எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பொதுஜன பெருமுனவினால் மட்டுமே அனைத்து சமூகங்களையும் இனங்களையும் பாதுகாக்க முடியும், பிரதமர். நாட்டில் உள்ள அனைத்து சமூகங்களையும் இனங்களையும் பாதுகாக்கும் ஒரே அரசியல் கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜட்டினூர பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், கடந்த 2 ஆண்டுகளுக்குள் பொதுஜன பெருமுனவினால் பெரிய கட்சியாக உருவெடுக்க முடிந்தது என்றும் சுட்டிக்காட்டினார். கடந்த சில வாரங்களாக தோட்ட தொழிலாளர்களின் சம்பள கொடுப்பனவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும், தேர்தலுக்கு பின்னர் அவற்றை செயற்படுத்த அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கடன்களை வழங்குவதற்கும் வர்த்தகத்தில் ஈடுபடும் நபர்களுக்கும் சுயதொழில் செய்பவருக்கும் தேவையான தொழில்நுட்ப வழிகாட்டுதல்களை வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை அரசாங்கம் மேற்கொள்ளும் என்றும் மஹிந்த ராஜபக்ச கூறினார். அத்தோடு தோட்ட உரிமையாளர்களுக்கு புதிய காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும், தேவையான நிபுணர்களின் உதவியும் வழங்கப்படும் என்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முகநூலில் வீரவசனம் பேசுபவர்கள் போராளிகள் அல்லர், கருணா. முகநூலில் வீரவசனம் பேசுபவர்கள் போராளிகள் அல்லர், அவர்கள் எவ்வித போராட்டங்களிலும் பங்கெடுக்காதவர்கள் என கருணா குற்றம் சாட்டியுள்ளார். அம்பாறை மாவட்டம் கல்முனை நட்பட்டிமுனை பகுதியில் இடம்பெற்ற தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அம்பாறை மாவட்டத்தில் எனது வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. முகநூலில் வீரவசனம் பேசுபவர்கள் போராளிகள் அல்லர், அவர்கள் எவ்வித போராட்டங்களிலும் பங்கெடுக்காதவர்கள். அம்பாறை மாவட்ட மக்கள் தேர்தலில் வாக்களிப்பவர்களில் அனுபவம் உள்ளவர்கள். எங்கும் செல்வோம், எதிலும் வெல்வோம் என்ற கருத்திற்கமைய நாம் வென்று கொண்டுதான் இருக்கின்றோம். மக்கள் யார் பக்கம் என்று எதிர்வரும் தினங்களில் உறுதியாகும் என தெரிவித்தார். தொற்றிலிருந்து மேலும் 58 பேர் மீண்டனர். தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2391 அதிகரித்துள்ளது என சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு அறிவித்துள்ளது. மேலும் இன்றைய தினம் 58 பேர் குணமடைந்துள்ள நிலையில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் தொற்று உறுதியான மொத்த நோயாளர்களின் எண்ணிக்கை 2814 அதிகரித்துள்ளது. தொற்று உறுதியான 2814 பேரில் 412 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முதல் 4 மாதங்களில் நாட்டின் கடன் சுமை 1 டிரில்லியனாக அதிகரித்துள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியில் முதல் 4 மாதங்களில் நாட்டின் கடன் சுமை கிட்டத்தட்ட 1 டிரில்லியன் ரூபாயாக அதிகரித்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்டி சில்வா,
இவ்வளவு குறுகிய காலத்தில் நாட்டின் கடன் ஏன் வானத்தை தொட்டது என்பதை அரசின் தலைவர்கள் விளக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். நல்லாட்சி அரசாங்கத்தின் கடன் மற்றும் தற்போதைய அரசாங்கத்தின் கடன் சுமைக்கிடையிலான விகிதத்தை சுட்டிக்காட்டிய அவர், ராஜபக்ச ஆட்சியில் மொத்த கடன் சுமை 4 மாதங்களுக்குள் 1 டிரில்லியனாக அதிகரித்துள்ளது என கூறினார். இதற்கிடையில் தொட்டின் விளைவாக நாட்டின் கடன் முதன்மையாக உயர்ந்துள்ளதா என கரடி சில்வாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், தொட்டுக்கு முதல் காலாண்டில் இந்த பிரச்சனை எழுந்தது என்றும் நாடு முடக்கப்படுவதற்கு முன்னர் செய்யப்பட்ட வரி திருத்தங்களுக்கு இது காரணம் என்றும் கூறினார். இருப்பினும் தொட்டின் விளைவும் இதில் இருந்திருக்கலாம் என்பதை ஏற்றுக்கொண்ட கரடி சில்வா, இந்த பிரச்சனையில் திருத்தம் செய்ய பல வழிகள் இருப்பதாகவும் கூறினார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com